ஸோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினிமா ரிகேட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், தமிழில் வச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லா தமிழ் ரசிகர்களும் சாரி தமிழ் சினிமா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் லியோ. அந்த படத்தோட ஒரு சூப்பரான கிளிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த படம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிச்சிருக்காப்ல. ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக லியோ டீம் வந்து ஒரு சூப்பரான செமையான விரித்தனமான திரிக்க திரிக்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளீம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ யார் யாரெல்லாம் மரண வெயிட்டிங் இருக்கீங்க இந்த படத்துக்காண்டி, ஸோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொபைல் லாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்லாக் பண்ணுறதுனால சொல்லுமே தான். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நான் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் உழவிட்டு இருக்கிறேன்னு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஈகலாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இல்லையோ படம் எப்படா வரப்போகுது. ஸோ ஜெயிலர் வெயிட் பண்ணோம், ஜெயிலர் வந்துருச்சு, செமையாக இருந்துச்சு படம். அடுத்ததான் லியோ. ஸோ நம்ம தளபதி படம் பயங்கரமாக இருக்க போதும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் ரியாக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளிம்பிள்ஸ் ஆஃப் சொதப்புதே, நெட்ஒர்க் ரொம்ப டவுனாக இருக்குது, நெட்ஒர்க்குங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தப்பாக வச்சுக்காதீங்க. ஸோ தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட், ஸோ ஸ்டார்டிங்கில் லியோ படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சது இந்த சிகரெட் ப்ராப்ளம் தான் சொல்லணும். ஸோ விஜய் சார் சிகரெட் அடிக்கிறாரு, கெட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டாபிக்லாம் போட்டு நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ அதனாலே என்னவோ ஒவ்வொரு கிளிம்பிள்ஸ்லேயும் கேரக்டரோட அந்த சிகரெட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ரோல் பண்ணிடுது. லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார், ஸோ அவருடைய ஒரு லிம்பிள் ஃபீடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வச்சு ஒரு செம்ம போஸ்டாக கொடுத்துருந்தாரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் அவரும் ஒரு சிகரெட்டோட தான் ஸ்டில்லோட வச்சுருக்காங்க தம்ப்நெயிலில். பார்க்கலாம் என்னென்ன சமாச்சாரம்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்துடலாமா? 3, 2, 1. பா ஸ்டார்டிங்கே பிஜிஎம் தான், ஒவ்வொன்றதும் அனிருத் செதுக்கிருக்காப்புல நினைக்கிறாங்க. யாருடா இல்ல இதுல, யாருடா ஹீரோ? லுக்குங்க பா மிரட்டுறாங்க எல்லாருமே லுக்கில் லியோ படத்தில் கண்டிப்பா. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஹே அவரோட பஞ்ச் டைலாக் கூட பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா. அர்ஜுன் சார் இதில் ஒரு மெயின் மெயின் வில்லனா அப்படின்னு தோணுது. பட் ஆனால் ட்ரெய்லர் வரணும், டீசர் வரணும், அதுலேயும் இப்படி தான் வந்து நமக்கு வந்து குழப்புவாங்களோ அப்படின்னு தோணுது. சரி ஓகே, அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒரு 40% தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டு மிரட்டி இருக்காது நம்ம அர்ஜுன் சார், அதுவும் பிஜிஎம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு அனிருத்து. ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி பிஜிஎம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மீ பிஜிஎம்ப்பா போடுது தம்பி அனிருத்து, அப்படி தான் நம்ம கேட்க போகிறோம். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், டீசர்லாம் வந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லியோ படம் ஒரு எல்சியூவா இல்லைனா இதில் இருந்து தான் எல்சியூ ஃபுல்லாக கனெக்ட் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அது அது மீன் நம்ம தேட்டரில் தான் போய் பார்ப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணலாம், இன்னொரு 2 மந்த்ஸ் தானே, கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணிடலாம். பட் எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டீசர் மூலியமாக எனக்கு தோணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நினச்சோம் கைதி 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், விக்ரம் வந்து அப்படியே அதோட கண்டினியூஷன் இந்த படத்தில் வரும், இல்லைனா ரோலக்ஸ் கேரக்டர் உள்ளே வரும் அப்படிலாம் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இதில் இருந்து தான் அந்த கதைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு யூனிவர்சல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை முடிப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லியோ 2 இருக்கலாம், விக்ரம் 3 வரலாம், எப்படி வேணாலும் வரும், எல்லாமே எல்சியூக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து நம்ம தனுஷ் சார் நடிக்கிறாரு, இப்போ அவர் நடிக்கிறார், இவர் நடிக்கிறார் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே 90s ஹிட்ஸோட ஃபேவரட்டான ஹீரோஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூனிவர்சல்ஸை கிரியேட் பண்ணி பயங்கரமாக சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு லோகேஷ் நினச்சிருக்காரு அப்படின்லாம் தோணுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சம்பவம்லாம் வந்து பண்ண போகிறாருன்னு. பட் சில சில அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லியோவை பற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டீம் சைட்லேருந்து வரலனாலுமே அதில் நடித்த நடிகர்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் யாருன்னா நம்ம மன்சூர் அலிகார் அண்ணன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸை நம்ம பிஃபோர் நினைக்கிறேன்
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோ அப்டேட்லாம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இனியா பேசுறீங்க நீங்களே வந்து சடனா சடனா வந்து கொடுக்குறீங்களா, எதுதையா நம்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் 2 மந்த்ஸ் தானே எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அக்டோபர் 19 படம் ரிலீஸு, அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வைக்கப்பாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு வீடியோ நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ நினைக்கிறீங்களோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன அர்ஜுன் சாரோட கிளிம்பிள்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அர்ஜுன் சாரோட ஃபேன்ஸ் யாராக இருந்துச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ்.